வாகனம் ஓட்டும்போது போனை பயன்படுத்தாதீர்கள். போக்குவரத்து விதிகளை தவறாமல் கடைபிடிங்கள். பி த பெட்டர் கைட். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஹூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா பவுண்டேஷன் மற்றும் கலைஞர் செய்தி. கலைஞர் அவர்கள காலத்திலிருந்து அண்ணன் பாரதி அவர்கள் சொன்னது போல, திராவிட முன்னேற்ற கழக குடும்ப திருமணங்களை பக்கத்தில் இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பினை நான் பெற்று வந்திருக்கிறேன். பல நேரங்களிலே ஒரு 50 ஆண்டுகால அரசியல் பயணத்திற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகளை ஜனநாயக பாராளுமன்ற ஜனநாயக ஆட்சி நடக்கின்ற நாடுகளிலே இந்த அரசியல் கட்சியினுடைய செயல்பாட்டை ஒரு ஆராய்ச்சி பொருளாக பார்க்க வேண்டுமோ என்று நான் அடிக்கடி நினைப்பது உண்டு. நான் வரும்போது கூட என்னுடைய கூட வந்த நண்பரிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன், தலைவர் தளபதி அவர்கள் ஒரு கட்சியை எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி நடத்துவதற்கான ஒரு முன்னாள் கட்சியாக நடத்துகிறார் என்று நான் சொன்னேன். அதிலும் கடந்த ஒரு வாரமாக நான் படிக்கின்ற செய்திகளும் நான் பார்க்கின்ற செய்திகளும் உள்ளபடியே அவற்றையெல்லாம் ஒரு இடத்திலே கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும். போன வாரம் இந்து பத்திரிகையிலே உத்தரப்பிரதேச தேர்தலை பற்றி ஒரு கட்டுரை வந்திருந்தது. அந்த கட்டுரை எழுதியவர் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்திலே பணியாற்றுகின்ற பேராசிரியர். இந்த நடக்க இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே உத்தரப்பிரதேச தேர்தல் ஒரு சமூக நீதி தேர்தல் களமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று அவர் ஆராய்ச்சிப்படுத்துகிறார். அதிலே முக்கியமான கட்டம் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உத்தரப்பிரதேசத்து மாணவர்களும் இளைஞர்களும் இன்று சமூக ஊடகங்களிலே சமூக நீதிக்கு தமிழக முதலமைச்சர் ஆற்றியிருக்கிற தொண்டை தங்களுடைய வலைத்தளங்களிலே பங்கேற்கிறார்கள் என்று அவர் எழுதியிருக்கிறார். உத்தரப்பிரதேசத்திலே இந்தி பேசுகிற மாணவர்கள் ஏறக்குறைய பல காலமாக ஜாதிய அரசியலின் களத்திலே வெந்து வேந்தவர்கள் இந்த தேர்தலின் போது அவர்கள் அதை சமூக நீதிக்கள தேர்தல் களமாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற போது அங்கே இருக்கின்ற இளைஞர்கள் அங்கே இருக்கின்ற முதலமைச்சருக்கு வரக்கூடிய முதலமைச்சருக்கு யாரை உதாரணம் காண்பிக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய தளபதி அவர்களை காண்பிக்கின்ற போது நான் உள்ளபடியே ஒரு தமிழன் என்ற முறையிலே நான் பெருமைப்படுகிறேன். நான் இதுவரை திராவிட இயக்கத்தை தான் தளபதி தூக்கி நிறுத்துகிறார் என்று எண்ணினேன். திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு, திராவிட இயக்கத்தினுடைய சரித்திரம், அதனுடைய போராட்ட களம், இடஒதுக்கீட்டிற்கான அதனுடைய பயணம் இவற்றை பற்றியெல்லாம் தான் அடையாளப்படுத்துகின்ற தலைவராக, கொண்டாடுகின்ற தலைவராக அவரை பார்த்த நான் இன்று சுதந்திர போராட்டத்தையும் தேசிய இயக்கத்தையும் முறைப்படுத்தி வரைப்படுத்தி இந்திய நாட்டிற்கே அறிமுகப்படுத்துகின்ற ஒரு தேசிய தலைவராக அவர் வளர்ந்திருப்பது என்பது உள்ளபடியே பெருமைக்குரிய ஒன்று. தியாகத்தையும் தொண்டையும் வரலாற்றையும் சரித்திரத்தையும் மக்களுடைய பங்களிப்பையும் எந்த இடத்திலும் அவர் புறக்கணிக்க விரும்பவில்லை. அவரவர்களுடைய பங்கை அவருக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார் என்பதுதான் இந்த அருமையான திருமண விழாவினுடைய எடுத்துக்காட்டு. அண்ணன் பாரதி அவர்கள் அருமையாக சொன்னார்கள், எங்கே இருந்து வந்தவரை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்று அந்த கலைஞருடைய பாரம்பரியம் பட்டு பாரம்பரியம் தொட்டு தொடர்கிறது என்பதை அருமையாக சொன்னார்கள். அருமையான நண்பர்களே, எங்கே இருந்து புறப்பட்டோம் என்பது முக்கியமல்ல, எங்கே போய் முடிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அந்த வகையிலே பூச்சி முருகன் ஆரம்பித்த புள்ளி ஒரு புள்ளி, இந்த அந்த புள்ளியை தலைவர் கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கையால் இந்த களபதி அவர்களுடைய கைகளால் ஒரு அருமையான கோலமாக மாற்றி தந்திருக்கிற ஒரு முற்றுப்புள்ளியான ஒரு நிகழ்வுதான் இந்த திருமணம் என்பதிலே மாற்று கருத்தில்லை. மணமக்கள் வாழ்க, தலைவர் தளபதி வாழ்க, வணக்கம்.